ஐகேஷ் நான் உங்கள் எப்போ ஈனி கண்ணி விடலாம் அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜெய் கேரக்டரோட பண்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால்ஸ் கன் ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா தாராங்க. அது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுதோம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே பார்த்திங்கன்னா சின்ன வீடியோ தான். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்கு ப்ரோ தராங்க இந்த இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெய் கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷனை பேஸ் பண்ணி வந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு ஜெய் கேரக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கேரக்டர். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் அப்டேட் பண்ணாங்க. அதோட ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா முடியுது ஓகேங்களா. அந்த ஜூலை 19 தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஆரம்பிக்கும் போது அதை கொண்டாடுற விஷயமாக தான், அதாவது பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்ததை கொண்டாடுற விஷயமாக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஜெய் ஃபேர்வெல்ங்கிற ஈவெண்ட் வந்து தரப்படுறாங்க ஓகேங்களா. இது மூலயமா நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரோ கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளூவால் ஓகேங்களா. இந்த ஒரு ஜெய் கேரக்டரோட க்ளூவால் இது வரைக்கும் நம்ம சர்வரில் வரவே இல்லை, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜெய் கேரக்டரோட பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா தரப்போகிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா அந்த ஜெய் கேரக்டரோட கன் ஸ்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் ஓகேங்களா. இது எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 19 பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்கப்போம் எப்படி இருக்குது அந்த ஈவெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேலண்டர்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேலண்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்குறோம். இது நம்மளுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கும் மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா இந்தியா பேஸ்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 19 24 வர நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு கொடுத்து அந்த ஜெய் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் ப்ரோ 7 மட்டும் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. அந்த எனக்கு அந்த கேரக்டரே வேண்டாம் ப்ரோ அப்படிலாம் அப்படின்னா நினைக்காதீங்க. அந்த கேரக்டர் இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இந்த கன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அந்த கேரக்டர் 7 லாகின் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. 7 பார்த்திங்கன்னா தருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு வெப் ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா. இந்த ஒரு வெப் ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா 19 24 வர நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆக போகுது. என்னெல்லாம் தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெய் கேரக்டரோட ஃபுல் பண்டில் ஓகேங்களா. ஜெய் கேரக்டரோட அந்த சட்டை டவுசர் செருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா க்ளூவாலும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான். என்ன ப்ரோ புழுதியா ப்ரோ க்ளூவால் எப்படி ப்ரோ ஃப்ரீ தான் தருவாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப் ஈவெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மிஷன்ஸ் முடிச்சு டோக்கன் எடுத்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டைமண்ட் போடுங்கிற ஈவெண்ட் வருது வச்சுக்கோங்களேன், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேடட் வீலே வருது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேலண்டரை அப்டேட் பண்ண மாட்டாங்க. இதில் முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அண்ட் மிஷன்ஸ் மட்டும் தான் பார்த்திங்கன்னா இந்த கேலண்டரில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெய் கேரக்டரும் ஜெய் கேரக்டரில் ஜெய் கேரக்டரோட பண்டிலும் அதோட க்ளூவாலும் நம்மளுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19 அப்டேட் ஆகும். அப்போம்போது பார்த்திங்கன்னா நான் எப்படி மிஷன்ஸ் முடிச்சு எப்படி டோக்கன்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லுதேன். இது வந்து மிஷன்ஸ் முடிச்சு தான் எடுக்கணுமா இல்லை டோக்கன்ஸ் முடிச்சு தான் எடுக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. அண்ட் இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 19 24 அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5-6 ஓகேங்களா. 5-6 தான் பார்த்திங்கன்னா இது வந்து நடக்க போகுது. அண்ட் லாகின் ரிவார்டை பொறுத்தளவில் 7 லாகின் பண்ணிலாம் நீங்கள் அந்த கேரக்டர் எடுக்க வேண்டாம், ஒரு 3-4 அப்படி பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி அந்த கேரக்டரை எடுத்துக்கலாம். அது எதுக்கு அந்த கேரக்டரை எடுத்து நம்ம எப்படி அந்த கன் ஸ்கின்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லுதேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜெய் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 தருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அது மூலயமா பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த 4 கன் ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா எடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான கன் ஸ்கின்னு 4 பார்த்திங்கன்னா. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 7 லாகின் பண்ணி அந்த கேரக்டரை லாகின் பண்ணி எடுத்து 7 வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம் இந்த கன் ஸ்கின்ஸு. எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டரை வச்சு ப்ளே பண்ணுற மேட்ச்சுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தரப்போகிறாங்க ஓகேங்களா. எனக்கு எப்படி ஈவெண்ட் வர போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் ஒரு கெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதனது ஆண்ட்ரூ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்தது. ஆண்ட்ரூ கேரக்டரை வச்சு நம்ம வந்து ப்ளே பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு ஸ்கின் பேண்டா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க FFWS நடந்துட்டு இருக்கும்போது. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். அப்படி வந்து நம்மளுக்கு 7 இந்த ஒரு கேரக்டரை கொடுத்து அதை வச்சு நம்ம எவ்வளோ மேட்ச் ப்ளே பண்ணோமோ அவ்வளோ மேட்ச்சுக்கு இந்த கன்ன ஸ்கின் இந்த கன்ன ஸ்கின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வேறு ஏதாவது ஈவெண்ட்லேயும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா.
அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதி லாகின் பண்ணி நம்ம அந்த கேரக்டர் எடுத்துக்கலாம். அந்த கேரக்டர் நானும் பார்த்திங்கன்னா பெர்மனண்டாக கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினச்சேன். நான் அந்த கேரக்டர் கொஞ்சம் ஒர்த்து. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை ஜஸ்ட் ஒரு 14 டேஸ் கொடுக்காங்க. இதில் ஒரு 7 நாள், அதில் ஒரு 14 நாள், மொத்தத்தில் ஒரு 3 வாரத்துக்கு நம்ம அந்த கேரக்டர் வச்சுட்டு சுற்றுலாம். அதுக்கு என்ன ப்ரோ பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு, நீங்கள் இப்போ ஒரு எனிமியை நாக் டவுன் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட என்ன கண்டு இருந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் ஆயிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர் தான். இந்த ஈவெண்ட் வந்தால் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க முடித்து எடுத்துருங்க. இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் நான் வந்து பார்த்திங்கன்னா 18th அன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா போடுதான், ஓகேங்களா? இல்லை 19th அன்னைக்கே நான் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இல்லை. இந்த வீடியோவை ஃபுல்லாக கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் எந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விடுங்க. எத்தனை ப்ளூ கலர் ஹார்ட் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஒரு 50 ப்ளூ கலர் ஹார்ட் வந்துட்டால் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ இருக்கும், ஓகேங்களா? அந்த சர்ப்ரைஸான வீடியோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. அதுக்காக ஃபுல்லாக பார்த்துருங்க. அண்ட் ப்ளூ கலர் ஹார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருங்க, ஓகேவா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, பார்க்கலாம். பாய். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.